Good evening, traders. So how are you all? I hope you're all staying home and staying safe. So in your trading day, eppadi poochu? I hope it went on well. So iniki namba Nifty intraday trading pathi dhaan paaka porom. So Nifty intraday trading, naan iniki enna position eduthen, how did it happen? Adha pathi dhaan nam paaka porom indha video la. So லாஸ்ட் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தேன், பேங்க் நிஃப்டி இன்ட்ரா டே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, ஸ்பெசிஃபிக்லி ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பற்றி ஸ்பெசிஃபிக்காக போட்டிருந்தேன். அதில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும்னு போட்டிருந்தேன். இப்போ நியூ வியூவர்ஸ் யாராவது வந்து புதுசாக அதை பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து அந்த வீடியோ பாருங்கள். ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன், ஒன்று இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கேன், தமிழ்லேயும் போட்டிருக்கேன். அந்த ரெண்டு வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், கேப் டவுன் ஓப்பனிங் ஆனதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெவல்ஸை மார்க் பண்ணேன். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது. ஸோ 9:30 வரைக்கும் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு லெவல் மார்க் பண்ணணும், 9:15 இந்த லெவல், அப்புறம் 9:30 லெவல். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 9:48 தான் பிரேக் அவுட் கொடுத்தது. ஓகே, 9:48 தான் வந்து மார்க்கெட் வந்து இட் கேவ் அ பிரேக் அவுட். அது வரைக்கும் கொடுக்கல. பட் எனக்கு என்ன ஒரு வியூ இருந்ததுன்னா, இந்த ஒரு 19710 லெவல் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ரெசிஸ்டன்ஸ் லெவல், இதை கடக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ நான் வந்து என்ன ஹோப் பண்ணியிருந்தேன்னா, என்ன தான் வந்து இந்த லெவலை இந்த ஓப்பனிங் ரேஞ்சு பிரேக் அவுட், இது ஒரு பிரேக் அவுட் ஆகி ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக இருந்தாலும், ஐ வெயிட்டட் ஃபார் தி நெக்ஸ்ட் கேண்டல். நெக்ஸ்ட் கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு பீரிஷ் கேண்டல், பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அன் இன்வெர்டட் பின் பார், இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லலாம். இந்த இன்வெர்டட் பின் பார்னு சொல்லலாம். 9:51 கேண்டல் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும். ஸோ என்னென்னா அது ப்ரைஸ் மட்டும் க்ளோஸ் ப்ரீவியஸ் கேண்டலுக்கும் அப்புறம் ஆயிருக்கு, அதனால தான் அது வந்து உங்களுக்கு க்ரீனில் இருக்குது. அதர்வைஸ் இட் இஸ் அ பேரிஷ் கேண்டல். ஸோ இது வந்த உடனே ஐ நோ ஃபார் ஷுவர் தட் தெர் இஸ் அ ஹியூஜ் சப்ளை அஹெட். இவ்வளோ பெரிய ஷேடோ இருக்கு பாருங்க, இவ்வளோ பெரிய ஷேடோ, இவ்வளோ பெரிய ப்ரெஷர் வந்து மேலேருந்து கீழே வருது. ஸோ விச் ஆட்டோமேட்டிக்லி மீன்ஸ் தெர் இஸ் சப்ளை அஹெட் அப்படின்னு அர்த்தம். இது நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த 19710 க்ளோஸே பண்ண முடியல வித் வால்யூம்ஸை வந்து க்ளோஸே பண்ண முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் ரொம்ப கம்மியான வால்யூம் தான். ஓகே, 9:55 கேண்டல் பார். அதுக்கப்புறம் நான் நினச்சபடியே ஒரு பேரிஷ் கேண்டல் வந்து 10:00 கீழே வந்துச்சு. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஐ டிட் நாட் டேக் எனி பொசிஷன் ஆன் தி கால் சைட், அது லாங் சைடில். அதாவது கால் சைட்னா பேசிக்கலி ஐம் அன் ஆப்ஷன் பையர், அதனால வந்து சிஇ சைடில் எந்த விதமான பையும் நான் எடுக்கல. இதுதான் லாஜிக் ஆக்சுவலி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து த மொமெண்ட் ஒரு பெரிய பேரிஷ் கேண்டல் வந்த உடனே, ஸோ ஐ ஹேட் திஸ் 20 EMA, ஸோ இட் க்ளோஸ்ட் பிலோ 20 EMA அண்ட் த கேண்டில் வித் க்ளோஸ்ட் வித் வால்யூம்ஸ். இங்கே பாருங்க. ஓகே, ஸோ இட் க்ளோஸ்ட் வித் வால்யூம்ஸ் அண்ட் இட் க்ளோஸ்ட் பிலோ தி ஓப்பனிங் ரேஞ்ச் ஹை அண்ட் பிலோ தி 20 EMA. So I waited for, so this gave me a confirmation to go short, which is PE buy பண்ணுறதுக்கு ஒரு opportunity கொடுக்கறது நான் வந்து எதிர்பார்த்தேன். செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இட் கன்ஃபார்ம்டு தி பயாஸ் டுவர்ட்ஸ் டவுன் சைட், பட் ஸ்டில் ஐ வாஸ் நாட் கன்வின்ஸ்ட். ஐ வெயிட்டட் ஃபார் ஃபியூ மோர் கேண்டில்ஸ். ஓகே, ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக்கில் நான் வந்து ஒரு 10:24 I bought this 19400 PE. So basically I have 3 accounts. Now when the Zerodha on the I trust for charts. Okay, I trust for charts and I take small positions to test it. Okay, then I trade in my real account in TradeSmart. Okay, I have one in TradeSmart and I have another in ShareCom. All the trade பண்ணுவேன். இதில் வந்து ஒரு டெஸ்ட் பொசிஷன் யூஸ் பண்ணுறதுக்கும் பேசிக்கலாக சார்ட்ஸ் ஜெரோதாவில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்கு வேண்டி நான் அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ டு டெஸ்ட் தி வாட்டர்ஸ் ஐ டுக் தி ட்ரேட். இங்கே என்ன ட்ரேட் இருக்கோ அதே நான் வந்து ட்ரேட் ஸ்மார்ட்லேயே சைமல்டேனியஸாக நான் எடுத்துருவேன். ஓகே, ஸோ 10:24 எடுத்தேன், 19400 PE. லாஜிக் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், 19:24 பேரிஷ் கேண்டில், பேரிஷ்னஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பண்ண பிற்பாடு இட் க்ளோஸ்ட் பிலோ தி 20 EMA. ஐ வாண்டட் அ கேண்டில் தட் நீட்ஸ் டு ஓப்பன் பிலோ 20 EMA அண்ட் க்ளோஸ் பிலோ 20 EMA. ஓகே, அதே மாதிரி ஐ வாண்டட் இட் டு க்ளோஸ் அரவுண்ட் திஸ் விவாப் லெவல். விவாப் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஷேடோஸ் தெரியுது பாருங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் சிக்னிஃபைஸ் அண்ட் சிக்னல்ஸ் தெர் இஸ் பேரிஷ் சப்ளை அஹெட்னு அர்த்தம். ஓகே, நிறைய செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம்.
So I took a slight risk and then entered at 1024 with 3 lots. Okay, so இங்க வந்து ஒரு சும்மா ஒரு 1 லாட் உங்க ரெண்டு அக்கவுண்ட்ல வந்து I took like 3 lots. Okay, வா. So இங்க கன்ஃபர்மேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த அக்கவுண்ட்ல இது சும்மா டெஸ்டிங் மட்டும் பண்ண பிறப்பாடு. Then what I did is I booked the profit. Okay, நான் என்ன பண்ணிட்டேன் நான் 9400 PE ல வந்து நான் என்ன பண்ணிடுவேனா I took an entry and then what I do is இது 19400 PE உடைய சார்ட். ஸோ நான் என்ன பண்ணேன் சைமல்டேனியஸாக ஐ மார்க் தி நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குன்னு பார்ப்பேன் இந்த இடத்துல. தெரியுதுங்களா உங்களுக்கு ப்ரீவியஸ் டே முந்தின நாள் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ அதை நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ண பிற்பாடு இட் எக்ஸாக்ட்லி ஹிட் அட் 1040 திஸ் லெவல் தட் இஸ் 170 ஹிட் ஆயிருக்கு. ஸோ ஐ பாட் இட் அட் 90 அண்ட் ஐ சோல்ட் இட் அட் 170 which gave me about 20 I'm sorry which gave me about 80 points in one lot. So மூணு லாட்டுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட 240 பாயிண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. So into 20 so I made about 4800 in this 19400 P. இது வந்து ஒரு ட்ரேடு. ஓகே இது ஒரு ட்ரேடு. அதுக்கப்புறம் த நெக்ஸ்ட் ட்ரேட் I waited for an opportunity. The next trade, I took it. ஏன்னா நான் இங்கேயும் லெவல் ட்ரா பண்ணிட்டேன். ப்ரீவியஸ் டே லெவல் ட்ரா பண்ண கரெக்டாக அந்த இடத்துல வந்து உட்காந்துருச்சு. கரெக்ட் 1040 கரெக்டாக அந்த லெவலில் தான் டெஸ்ட் பண்ணிடுச்சு. ஓகே இங்கே பாருங்கள் லெவல் மார்க் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் மேலே. ஸோ அங்கே வந்து சப்போர்ட் கெயின் ஆனோடனே திருப்பி ரிவர்ஸ் பண்ணிடுது மார்க்கெட். ஸோ எக்ஸாக்டாக நான் இப்போ ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிட்டேன். தென் ஐ வெயிட்டட் ஃபார் நெக்ஸ்ட் ட்ரேட். நான் என்ன பண்ண நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து ஐ டுக் இட் அட் 247 ஏன்னா எக்ஸ்பைரி போஸ்ட் லஞ்ச் வந்து கொஞ்சம் வொலட்டலாக இருக்கும். ஸோ ஐ வெயிட்டட் ஃபார் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே பாருங்கள் ஸோ 247 நான் வந்து ஐ டுக் அன் என்ட்ரி அட் 19400 CE. ஓகே 19400 CE வந்து ஏன் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா அட் த பாயிண்ட் ஆஃப் டைம் தஸ் ஹியூஜ் ஆப்ஷன் ரைட்டிங் ஆப்ஷன் பிஇ ரைட்டிங் புரியுதுங்களா ஆப்ஷன் பிஇ ரைட்டிங் ஹேப்பனிங் அட் அரவுண்ட் 19400 லெவல். ஓகே 19400 லெவலில் நிறைய வந்து புட் ரைட்டிங் இருந்தது. ஸோ ஐ வாஸ் புல்லிஷ் தட் மார்க்கெட் இஸ் நாட் கோயிங் டு கோ பிலோ 19400. ஸோ வாட் இட் இட் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் நான் கார்த்தாலேருந்து ஆப்ஷன் சேஞ்சும் செக் பண்ணிட்டு அது நான் வந்து தனியாக வீடியோ போடுறேன் எப்படி போடுறேன் உங்களுக்கு அதை இன்டர்பிரட் பண்ணணும் சார்ட்டையும் ஆப்ஷன் சேஞ்ச் டேட்டாவும் எப்படி இன்ட்ராடேக்கு இன்டர்பிரட் பண்ணி ஒரு பொசிஷனை கன்ஃபார்மாக எடுக்கணுங்கிறது நான் உங்களை அங்கோட்டு போட்ட வீடியோ லேட்டர். ஸோ இதில் வந்து வாட் இட் இட் இஸ் I was damn sure the price is going to go up after testing the support level. So enna achinga paarenga na edhirpaartha padiye indha adla eppa na order eduthirukken na paarenga 247. So 247 ku inge 240 yeah 247 just in that adla right I took the entry. Okay I took the entry then I closed it at 130 19400 CE. ஓகே ஐ டு அங்கே அதே மாதிரி 3 லாட்ஸ் தான். ஓகே இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கல. ஓகே ஐ டுக் அன் என்ட்ரி 95க்கு நான் இன்ஃபேக்ட் நான் என்னுடைய ஷேர் கேன் வந்து ஐ என்டர்ட் அரவுண்ட் 93 something. ஓகே ஸோ 130 ஸோ 93 ஸோ ஐ ஹேட் அபவுட் 37 பாயிண்ட்ஸு. ஸோ 3 லாட்டு எடுத்தேன். ஸோ ஐ மேட் அரவுண்ட் 2200 ருபீஸ். ஸோ இன்னைக்கு பெரிய ரிஸ்க் எடுக்கல எதுவும் எக்ஸ்பைரி மோர் ஓவர் இன்றைக்கி வந்து ஒரு இஸ் அன் எக்ஸ்பைரி அதனால் வந்து ரேஞ்ச் பவுண்ட் டேன்னு ஆல்ரெடி தெரியும் நம்ம எதிர்பார்த்தபடி ஒரு ரேஞ்சில் தான் மார்க்கெட் இன்றைக்கி போயிருக்கு. ஸோ ஐ மேட் ஓவரால் 4800 ப்ளஸ் அரவுண்ட் 2200. ஸோ 7020 இஸ் வாட் ஐ மேட் டுடே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரியில் எதுவுமே பண்ணலை. ஸோ நார்மலி ஐ யூஸ் ஜெரோதா. ஓகே ஸோ ஜெரோ இது வந்து ஒரு கன்விக்ஷன் வேண்டி நான் வச்சுருக்கேன். ஓகே ஒரு சார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு மற்ற எந்த ட்ரேடிங் சாஃப்ட்வேர் அந்தளவுக்கு கிடையாது. ஸோ இதில் வந்து நான் ரொம்ப பெருசாக கேபிட்டல் வச்சுக்க மாட்டேன். ஸோ ஐ ஹவ் அனதர் அக்கௌண்ட் இன் ஜெரோதோ ஆல்சோ பட் ஐ நார்மலி டேக் ட்ரேட் ஸ்மார்ட் அண்ட் இன் த ஷேர்கான் ட்ரேடிங் சாஃப்ட்வேர் பிடைகர். ஸோ இது ரெண்டு தான் ஐ டேக் பொசிஷன்ஸ் மை பொசிஷன்ஸ் ஐ புக் பொசிஷன்ஸ். ஸோ இதுதான் இன்னையுடைய ப்ராஃபிட் சினாரியோ அண்ட் லாஜிக் பிஹைண்ட் திஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம சொன்ன லாஜிக்
ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தயவுசெய்து வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ராடே பேங்க் நிஃப்டி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்க்காதவங்க தயவுசெய்து பின்னால் இருக்கிற வீடியோஸை பாருங்கள், முன்னால் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஓப்பனிங் ரேஞ்சில் நான் எடுக்கலை இந்த ட்ரேடிங், பேசிக்கலி பிகாஸ் இனி ஓப்பனிங் ரேஞ்ச் வந்து அதுவும் நான் லாஜிக் இருக்கு பாருங்கள். நேற்று நிறைய பேர் இன்றைக்கி தப்பு பண்ணியிருப்பீங்க, யாராவது இங்கே போயிருந்தீங்கன்னா யூட் ஹவ் ஸ்டாப் அவுட் ஆஃப் யுவர் ட்ரேட் ஹியர் இட் செல்ஃப். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுவோம். ஓப்பனிங் நேற்றே சொல்லணும், ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட்டை மட்டுமே பார்த்து ட்ரேட் என்ட்ரி எடுக்கக்கூடாது. யூ ஹவ் டு லுக் அட் தி ஓவரால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். அதனால தான் நான் வந்து லெவல்ஸை மார்க் பண்ணுங்க நிறைய தடவை சொல்லுவேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து இந்த லெவல் கிட்ட வந்த உடனே உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகும். இனிமேல் வந்து ஒரு நாளைக்கு நம்ம ட்ரேடிங் பண்ணுறோன்னா அதுக்கு முந்தின நாலு லெவல்ஸ் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 தடவை இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து கிஸ் பண்ணியிருக்கு, பட் அன்ஃபார்ச்சுனேட் இஸ் அனேபிள் டு கோ. அதனால தான் நான் வந்து இந்த லெவலுக்கு மேலே நான் போகாதனால நான் சி லெவலில் நான் வந்து எந்த ஒரு ட்ரேடிங்கும் எடுக்கலை, பொசிஷன் எடுக்கலை. ஸோ த லாஜிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நான் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பர்சனலி ரிப்ளை டு ஆல் தோஸ் கமெண்ட்ஸ். ஸோ இந்த கமிங் வீடியோஸ் வி ஆர் கோயிங் டு புட் லாட் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் ரிலேட்டட் ட்ரேடிங் டெக்னிக்ஸ், சிம்பிளாக எப்படி புரிதல் கொண்டு வரணும், ஆப்ஷன் செயினிங் எப்படி நம்ம வந்து கம்பைன் பண்ணணும். ஓகே, ஸோ இது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் நோ இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டரே இல்லாமல் எப்படி ட்ரேடிங் பண்ணணும், இண்டிகேட்டரே தேவை கிடையாது. ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் ஆர் நத்திங் பட் டெரிவேட்டிவ்ஸ் ஃப்ரம் தி ப்ரைஸ். ப்ரைஸ்லேருந்து தான் வருது இண்டிகேட்டர், ஆர்எஸ்ஐ, மேக்டி, என்ன என்னவாக இருக்கட்டும். ஸோ அதனால உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூ கிவ் அஸ் அ தம்ஸ் அப், ஷேர் த வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.